இவங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. நானே பார்த்து பயந்துட்டேனா, சோனியா சண்டை கட்சியில சண்டைன்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் நேட்டிவிட்டியில என்ன பண்ணுவாங்க, சண்டையா போடுவாங்க, லேடிஸ் வச்சு சீவிடுவாங்கல்ல, அந்த சீவிறது இருக்கு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும். இந்த அடிக்கிறது, இந்த கத்தி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பயம், எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ். பட் நேட்டிவிட்டி பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்க்ரீன்ல நானே என்ன பார்த்தது கிடையாது. நான் அஃப்கோர்ஸ் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்போ மாணிக்கம்லாம் பண்ணேன், பட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல. எனக்கு ரொம்ப ஆசை, நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பாரதிராஜா சார் படங்கள், ராதிகா அக்கா, எங்க அப்பா சரத் அண்ணா, இவங்க எல்லாம் நெப்போலியன் சார்ல கிழக்கு சிமேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதிராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகா காட்டுவாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேரா தான் எடுக்கிறாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்சிமம். நியூ ஃபேஸஸ்க்கு போறாங்க, அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்டுக்கு போறாங்க. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இது பத்தின பெரிய பேக்ரவுண்ட் தெரியல. பட் எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையா உட்காந்து டீடைல்டா அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சது. நம்ம ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க ப்ராடக்ட் மேல, ப்ராஜெக்ட் மேல அப்படிங்கறது நம்ம பேசும் போதே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்னு வந்து அவர் பேசும் போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து ரொம்ப டீடைல்டா வந்து அவர் பேசும் போது எனக்கு டெக்னிக்கலா ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு, அந்த மாதிரி அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர், ஃபுல் லென்த் இல்ல, என்னோட போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பா அது முக்கியமா இருக்கும். ஸோ அதுல வந்து வயலன்ஸ் நிறைய இருக்கு. நான் எனக்கு வந்து நினைச்சிட்டேன்னா எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப், இவங்க வந்து டெரர்னு. சத்தியமா நான் நினைச்சேன் இவங்க வந்து சொன்ன போல, நான் எதுவும் சொல்லல. அப்புறம் வசந்த பாலன் சார் கிட்ட கேட்டிருந்தா அவர் வந்து எங்க ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா உங்களுக்கு, அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே 20 டேக்கும். எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும். இந்த அடிக்கிறது, இந்த கத்தி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பயம், எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ். பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை, அந்த பிளட் அதெல்லாம் ஆசைதான், பட் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. பட் சார் வந்து இல்ல மேடம் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல, கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட, ஆஸ் ஐ டோல்ட் யூ, சோனியாக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தனால அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது. அண்ட் யா, இட்ஸ் கம் அவுட் வெல், நேச்சுரலா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சண்டைன்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் நேட்டிவிட்டியில என்ன பண்ணுவாங்க, சண்டையா போடுவாங்க லேடிஸ் வச்சு சீவிடுவாங்கல்ல, அந்த சீவிறது இருக்கு. சம்திங் தட் ஐ ஹவ் நாட் டன் பிஃபோர், டோட்லி ஆப்போசிட் டு வாட் ஐவ் டன் ஐ வுட் சே. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது, பட் ஐ திங்க் சாப்டர் டூவில் நிறையா தெரியும் உங்களுக்கு. பட் இது இன் ஃபர்ஸ்ட் பார்ட் மீ அண்ட் வனிதா, வி இட்ஸ் லைக் யூனோ ஆர் இன்ட்ரோடக்ஷன் த ஃபர்ஸ்ட் பார்ட், ரைட்? ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். டூ டே ஷூட் தான், பட் வி ஆர் ரியலி என்ஜாயிங் இட் அண்ட் something different. Yeah, na it's very different, or very very different experience. Nam normal character pannum bodu you know how it is, you know, the casual shoots are there, but purur scene that raw feel that we have to give are the it is scary, it is, you know, something that we make fun of also on the sets, but it's coming out well. I'm very happy to be part of it, and lovely to work with Vanita. I think, yeah, this is the first time we're working together. We've known each other for quite some time, and amazing team, rumba nalla pandranga, and director is doing really well. I'm quite impressed with the shots taken by the cameraman, and of course the producer is also there on the sets. He's always very supportive. Rest I think or இது ஒன்ஸ் வி ரிலீஸ் தி ட்ரெய்லர் வில் பி ஏபிள் டு டாக் மோர் அபௌட். இவங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க, நானே பார்த்து பயந்துட்டேனா,
சூனியாவா யப்பா அவ்வளோ வரைக்கும் உள்ள அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் டு ஷோ திஸ் மச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த டைப்ல ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஷி இஸ் ரியலி அதான் ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங் தட் யூ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் லேடி கோ ஆக்டர்ஸ் ஹூ கேன் ஆக்சுவலி கோஆப்ரேட் வித்தவுட் எனி ஈகோ அண்ட் வித்தவுட் இது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் தெரியும் அது குவைட் ஆப்போசிட்டா வேணுங்கிறப்ப தான் வனிதா மேடம் வந்தாங்க. ஸோ சொன்னதையுமே ஒரு என்கரேஜ் ஃபுல்லா சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதுக்காக ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் சார் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் எடுத்துருக்கிறோம். தயவுசெய்து நீங்க எல்லாம் கூடவே இருக்கணும். எங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஒரு சக்சஸாக சாப்டர் டூ போறதுக்கு நீங்க எல்லாம் ஒரு வழி காமிக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எ லாட். கன்னடத்துல வந்து இருக்கல தண்டு பழையா அதே மாதிரி ஊர்காரப்பட்டாங்க. இதுல வந்து என்னன்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் அந்த கேங் அததான் நினைச்சுக்குது. நம்ம எடுத்துதான் நம்ம வச்சுதான் படம் எடுக்கிறாங்க, நம்ம வச்சுதான் படம் எடுக்கிறாங்க. அதனால நாம இந்த இன்னும் சில விஷயத்துல ஓபனா சொல்ல முடியாது. அது வேற மாதிரி போய் கடைசி எங்கேயோ டர்ன் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரியல் இன்சிடென்டா பேசுறதா சினிமேட்டிக்கா இது இங்க வந்து யாரும் ஹர்ட் பண்றதாகட்டும் யாருக்கும் இது பண்றதாகட்டும் அது அது கிடையாது. ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ். இப்போ அது சொல்ல போனா நம்ம பக்கத்துல இருக்கிறோம், எதிர் வீட்டுல இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி போலீஸ் நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் கேர் எடுப்பாங்க, எல்லாருக்கும் ஒருத்தருக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதை நம்மளை நாம பாதுகாப்புக்கணும். அதை நம்ம விட்டு எப்பவும் போலீஸ் பிளேம் பண்ணிட்டு இருந்தா அதுல ஒரு மீனிங் இல்லை. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தா நம்மள எப்போ ஒரு 80% இந்த விபத்துல இருந்து நம்ம வெளியே வரலாம், ஆபத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒண்ணு சொசைட்டிக்கு ஜாகிரதையா இருப்போம். இன்னொன்று இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது என்ன சார் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இது வந்து படம் வந்து சாப்டர் ஒன்றில் எண்ட் ஆகுறது இல்லை. சாப்டர் ஒன்று மேடத்தில் இருக்கிறவங்க இது லீடு. இது சாப்டர் டூ தான் படம். ஸோ இதில் ஒன்று க்ரைம் பேஸ்டாக வந்துருக்குறான். சாப்டர் டூ வந்து இன்னும் டெப்த்தாக போகிறோம். அதில் என்ன என்ன ஆச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னால் இது வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு ரிவீல் ஆகாத சொசைட்டிக்கு தெரியாத ஒரு உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம்.